புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். சமஜி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கால் பெருவிரல் ரேகையின் பங்கு என்ன? பங்குங்கிறது இல்லை, முழு அங்கமே கால் ரேகை தான். நான் அதில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். கைரேகை பார்த்த ஒரு சில மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க, கோடுகள் வந்து, அதாவது திருமணம் பந்தத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டு கோடு வருது, ரெண்டு திரும்ப நடந்தே தீரும். அந்த மாதிரி வந்து அவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ. நான் கால் ராகியை பொறுத்த வரைக்கும் கடந்த 18-19 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. நான் இதை பார்க்க ஆரம்பித்தேன், என்னுடைய 23rd வயதில் நான் ஆரம்பித்தேன், 18 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த கால் ராகியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தெளிவாக சொல்ல முடியும். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அந்த டாக்டர் கை வச்சாவே எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் க்யூர் ஆயிருன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி இந்த ராகியை பொறுத்த வரைக்கும் நான் அடியேன் பைரருடைய அருளாள சக்தியால் கண்டிப்பாக இதை தெளிவுபடுத்த முடியும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இதில் விளக்கங்கள் கொடுக்க முடியும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக லைஃபை சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் அதை நான் ஒரு வார்த்தைகள் சொல்லுவேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாக இருக்குங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இப்போ இந்த கால் ரேகைங்கிறது வந்து பல விதமான கோடுகள், அந்த கோடுகள் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற ஒரு வார்த்தைகள், 240 வகையான கோடுகள். அந்த கோடுகள், ஏன்னா இந்த ரேகையை எடுத்து நான் ரிசர்ச் பண்ணினேன், இந்த ரேகையை வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த கோடுகளே பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிட்டது தான் பேர். கோடுகளை பொறுத்த வரைக்கும் வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, கத்திரிக்கோடு, இந்த மாதிரி 240 வகையான பேர்கள் வச்சுருக்கேன். அந்த பேர்களில் தான் வந்து அவங்களுடைய நிலைகளை நான் அனலைஸ் பண்ணுறேன். அந்த கோடுகள் வச்சு, அந்த கோடுகள் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. அமைப்பு விதி ஜாதகத்தில் வந்து ரொம்ப யோகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி கிரக பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே அவங்கவுங்களுடைய நிலை பொறுத்து. இந்த ரேகை பொறுத்த வரைக்கும், கால் ரேகை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது, நேற்று எப்படி இருந்துச்சு, நேற்றை பற்றி யாரும் கவலைப்பட்டுக்கவே போகிறதில்ல, முடிஞ்சு போன விஷயத்தை நம்ம பேசவே தேவையில்லை, நாளைக்கு எப்படி இருக்கும். இது கிரகம் பலம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அந்தஸ்தை உயர்த்தணும். எல்லா மனிதர்களுக்கும் வெற்றி பெறணும்னு ஆசை இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஜெயிக்கு நிற்கணும், ஜொலிக்கணும், ஒரு சபையில் நாம் தான் முன்னோடியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு ஆசை இருக்குது. அது இயற்கையான வார்த்தைகள். ஒரு சினிமாவில் இருக்கவங்க கூட ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்குவான், ஒரு அரசியல் இருக்கவங்க கூட ஒரு எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்னு நினைப்பான், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கவன் டாப் கீழே வந்து உட்காரணும்னு நினைப்பான். இதெல்லாமே ஜாதகத்தினுடைய பலம் பலவீனம். அதாவது ஜென்ரேஷன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தாத்தா காலத்திலேருந்து அப்பா அப்படியே ஜென்ரேஷனாக ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, க்ரோத் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் கையில் எடுப்பான், நல்லா பண்ணிகிட்ருப்போம், அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சரிவாதுன்னு தெரியாமல் சரிஞ்சு போயிடும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3 தலைக்கட்டுக்கு மேலே பூரியத்தில் இருக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற விஷயம் எல்லாமே, உன் நேரம் சரியாக இருந்தால் எதை பண்ணாலும் நீ ஜெயிச்சிருவேன், உன் நேரம் கெட்டு போச்சுன்னா எதை பண்ணாலும் தோத்துருவேன். இதுதான் டைம். அந்த டைமை சரியாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த கால் ராகியை பொறுத்த வரைக்கும் பலம் பலவீனம். பலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், பலவீனமாக இருக்கக்கூடியது கிரகத்திலிருந்து நம்ம மைனஸில் இருக்கிறத ப்ளஸ் ஆக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் இந்த பைரருடைய அருள், பைரருடைய சக்தி, வழிபாடுகள், பூஜைகள். நிச்சயமா சமைச்சி, நேரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போது பொதுவா ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்வாங்கன்னா, தசாபுத்தி, அதாவது குரு தசை நடக்குது, சுக்கர தசை, அப்போ அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி திசைகள் மாதிரி கால் பெருவிரல் ரேகையிலே ஏதாவது வெளிப்பாடு இருக்குமா? கோடுகள், கோடுகள், அந்த கோடுகள்ங்கிறது வந்து, அதை நம்ம ஒரு மனிதனுடைய ஒரு பலம் பலவீனத்தை நம்ம பேசுகிறோம். நல்லா சாப்பிட்டுருந்த பலமாக இருப்போம், அந்த கோடுகள் பலமாக இருக்க பலவீனமாக இருக்கா. அப்போ நான் வந்து திசைக்கும் நவகிரகத்துக்கும் அதில் ஒரு 9 கோடுகள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். பேசிக்காகவே ஒரு பில்டிங்க்கு எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக, ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு கால் நடைக்கு தேவையோ, அது மாதிரி 9 கோடுகளும் 9 நவகிரகமாக நிர்ணயிச்சிருக்கேன். அந்த 9 கோடுகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் எதை பண்ணாலும் ஜெயிச்சிருவாங்கிறத வார்த்தைகள். அந்த 9 கோடுங்கிறத கிரகத்தை நான் மென்ஷன் படுத்துகிறேன், அந்த கிரகத்தின் தான் வில்லக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, சக்கக்கூடிய இது மாதிரி. அதே போல் நட்சத்திரம், நட்சத்திரங்கிறது வந்து நட்சத்திர பலம், ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்கிறது தான் நட்சத்திர பலம். வானத்துக்கு அழக நட்சத்திரம், இரவுல நட்சத்திரம் போக்குறது அழகு. அது மாதிரி நம்பு நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது
பிறந்த நேரத்தை வச்சு நம்ம கணிக்கிறோம். நான் இந்த ரேகையில் 27 நட்சத்திரங்கள் 27 கோடுகள் எடுத்திருக்கேன். அப்போ அந்த 27 கோடுகளில் வந்து நட்சத்திர பலம், இப்போ எப்படி நம்ம கோயிலில் வந்து ஒரு பேரை சொல்லிட்டு நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுறோம், அந்த அர்ச்சனைக்கு நட்சத்திரம் எப்போவுமே 27 நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த நட்சத்திர பலம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு சில பேரில் ஜாதகம் தொலைஞ்சிருக்கும், மிஸ் ஆகிருக்கும், நட்சத்திரம் மட்டும் தெரியும். ஒரு ஆண் பெண் பொருத்தம் பார்க்குறக்கு நட்சத்திரம் பொருத்தம் இருந்துச்சுன்னா போதுன்னு சொல்லிடும் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நான் சொல்கிறது 27 நட்சத்திரங்களில், நான் ஒரு நட்சத்திரமாக இருப்பேன், நீங்கள் ஒரு நட்சத்திரமாக இருப்பீங்க. நீங்கள் என்னை தேடி வரும்போது நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னா உங்கள் நட்சத்திரம் என் நட்சத்திரம் பலமாக இருக்குது, சிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர்த்துக்குலாம் நம்ம பார்த்தோன்னே ரொம்ப நாள் பார்த்த ஃபீல் வரும், பல நாள் நட்பில் பழகின மாதிரி ஃபீல் வரும், அதுதான் நமக்கு அந்த கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம். அந்த கனெக்டிவிட்டி வந்து நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ 27 கோடுகள், 9 நவகிரகத்துக்கு இந்த கோடுகளை வச்சு தான் பலவீனப்படுத்துறது, பலவீனமாக இருக்கிறத பலப்படுத்துறதுக்கு வழிவகுத்து தரேன். எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எனர்ஜி தாட்டு நெகட்டிவ் மட்டும் மைண்டில் இல்லாமல் பாசிட்டிவ் இருந்தாவே எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் நம்ம சோதித்து சாதித்து வந்துடலாம். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்கிறது, கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடக்க போகுது, இது குறை இது நிறை, ப்ளஸ் மைனஸ் இந்த மூணு விஷயங்களும் பிரித்து என்னால் சொல்ல முடியும். அதுக்கு தீர்வு என்னங்கிறத நான் முடிவே எடுக்கிறது இல்லை, என் கையில் ஒன்றுமே கிடையாது. அப்படியே பைரட்டை உத்தரவு வச்சிடுறேன், அவள் என்ன கொடுக்குறானோ அதான் தீர்வு. அது பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, கோயில் போயிட்டு சொல்லி உத்தரவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் பைரர் விளக்கேற்றி வச்சிருக்கேன்னா அது பைரருடைய இல்லை. சமைச்சி பொதுவாகவே சொல்லுவாங்க, செய்வினை இருக்குது அப்படின்னாக்கா கவலையே வேணாம், போய் பைரவருடைய பாதங்களை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களே சமைச்சி, இது குறித்த பைரவர் கூடிய ஒன்று இருக்கக்கூடிய உங்களின் கருத்து என்ன? ரொம்ப நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. என்ன காரணம்னா, என்கிட்ட வந்து உட்கார்ற போது சாமி எனக்கு செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே நீங்கள் செய்வினின்னு நாம் முடிவு பண்ண வேண்டாம். நமக்கு நெகட்டிவாக நடக்கிற போது மனநிலை வந்து எல்லாத்துக்கும் நம்ம தள்ளப்பட்டுரும். நெகட்டிவாக கெட்ட கெட்ட விஷயங்கள், அது வீட்டில் ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது தடைப்பட்டு இருக்கலாம், அல்லது வீட்டில் ஒரு ஒரு சந்தோஷங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அப்போ யாராவது செய்வினை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் செய்வினை இருக்கா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு தாட்டுக்கு போய் வேண்டாம், போய்க்க வேண்டாம். ஒருத்தனை வந்து ஒரு செய்வினை பண்ணி கெட்டது பண்ணிடலாங்கிற நிலைக்கு போகாதீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, பைரவர் காவல் தெய்வ பைரவருங்க, அதை வந்து சிவனுடைய மறு அவதாரத்தில் வரக்கூடியதான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் கெட்டியாக வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாவே, இது ஒரு உதாரணங்கள் சொல்லியே நான் சொல்கிறேன். ஒரு நபர் இப்போ கூட எனக்கு அந்த பைரவ பீடத்தில் என்னுடைய கமாண்ட் ஒன்று பண்ணியிருந்தார். எனக்கு வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு, நான் செட்டில்மெண்ட்லாம் முடிச்சிட்டேன், பட் அவன் அந்த என் சொத்தை அபகரிக்கிறதுக்காக டாக்குமெண்ட் கொடுக்குமானேன்னு மிரட்டிகிட்டு இருந்தான். நான் உங்களை ஸ்பீச்சை பார்த்த சமயம் பைரவருக்கு போய் நீங்கள் விளக்கேற்றுன்னு சொன்னீங்க, அது சில வழிமுறைகள் சொன்னீங்க, அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார், இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு வாங்க, ஒரு 3 வாரம் விட்டுருங்க, ஒன்றும் பார்க்க வேண்டாம், 4 வாரம் தொடர்ந்து ஏற்றுங்க, 9 வாரத்துக்குள்ளே முடிவு வரும்னு சொன்னேன். அது என்ன நினச்சாரோ தெரியல, அதே மனிதர் கொண்டு வந்து வீட்டில் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டுறான். கண்டிப்பாக பைரவர் தான் காவல் தெய்வம், அது கமாண்டும் போட்டிருந்தார். இப்போ எனக்கு பைரவா யூடியூப்பில், பைரவா பேடுத்து யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட்டே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு பைரவர் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த கடவுள். எவ்வளோ பெரிய எங்கள்கிட்ட கெட்ட செயல்கள் ஒட்டி இருந்தாலும் அது விளக்கக்கூடிய சக்தி பைரவர் உண்டு. காவல் காக்கக்கூடிய, உங்களை ஆராய்வணைச்சு காவல் காத்து கொண்டுட்டு போகக்கூடிய சக்தி பைரவர் உண்டு. இன் பைரவர் கெட்டிய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் ஆகிடுங்க, சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க, சரணாகதி ஆகிடுங்க, உங்களுடைய உயர்வு உங்களுக்கே தெரியும். அதுதான் நான் சொல்கிறது, பைரவர் பூஜை ரெகுலராக பண்ணுங்கள். நான் பைரவர் ஹோமம் வந்து பைரவர் அஷ்டமிக்கு ரொம்ப பிரதமாக நடந்துகிட்ருக்கு, அதில் வந்து எவ்வளோ பேர் கலந்துருக்காங்க, கலந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் மனசில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் சாமி, இந்த இதில் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுவாங்க. இந்த சில இந்த ஹோமத்தை ஃபுல்லாக நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நீங்கள் பைரவருக்கே பண்ணுங்கள், எங்கள் பேரை நீங்கள் சேர்த்துங்க, ஏன் அந்த செலவு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை, அதாவது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியுங்க. எதையுமே ஒரு காற்றுங்கிறத நம்ம உணர்கிறோம், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. கரெக்டாக ஒரு சுவைக்கக்கூடியது நாக்குக்கு சுவைக்கு தேவை, தண்ணி ஊற்றினாலோ அந்த சுவை தெரியணும். அது மாதிரி எல்லாமே உணர்ந்தால் தான் அந்த செய் வினைங்கிறது குழப்பிக்காதீங்க. எந்த வினையாக இருந்தாலும் பைரவர் அந்த வினையை உடச்சி கொடுப்பான், அந்த பைரவர் நம்பங்க கைவிட மாட்டான். யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று கோபியரை போல் அவனுள் கலந்து பார் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. செய்வினைக்கு தீர்வு சொன்னீங்க, அந்த கண் திருஷ்டி கல்லடிப்பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதற்கு ஒரு தீர்வு கொடுங்க. அதாங்க, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த பொட்டுக்கு கண் திருஷ்டிக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. எப்பவுமே பொட்டு வந்து இந்த இடத்துல முன்னாடி வச்சிருக்கிற ரெண்டு விதமான ஓப்பனிங் உண்டு, அதாவது மூன்றாம் கண்ணுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு கண் தான். அந்த மூன்றாம் கண் அந்த பொட்டு வைக்க 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 நம்ம வச்சு அழுத்த அழுத்த பார்த்திங்கன்னா அது ஒரு ஓப்பன் கூடிய சக்தி. கண் திருஷ்டிங்கிறது கல்லடி பட்டினால பட்டலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொருத்தருடைய எண்ணங்க இப்போ ஒரு ஒரு சின்ன இது இது ஒரு ஈகோவான ஒரு வார்த்தைகளாகத்தான் இருக்குது நான் சொல்கிறது. ஒரு பெண் ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னொரு பெண்ணுக்கு பார்த்தோன்னே அது பொறாமையில் பறவையில் படலாம், அல்லது நாம் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படலாம், அல்லது நாம் அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்படலாம். ஆசைப்படுறது வேறு, பட் பொறாமப்படுறது பாரு எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி. இது வந்து ஒரு சின்ன ஒரு பொசிஷனஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு எண்ணங்கள் தான். அப்போ அந்த கண் பார்க்கக்கூடிய விதம் அது பாசிட்டிவாக பார்க்குதா நெகட்டிவாக பார்க்குதா? அப்போ நெகட்டிவாக பார்க்குறவோ அந்த நெகட்டிவ் தாட் நமக்குள்ளே இறங்கு. கண்ணுக்கு தெரியாத ஒளிகள், கண்ணுக்கு தெரியாத வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 வியாதி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு வரதில்லை. இப்போ கொரோனோங்கிற ஒரு வியாதி கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. இப்போ ஒரு கேன்சர் அப்படின்னா கூட கேன்சருங்கிறது ஒரு 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 டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கொரோனோங்கிறது எப்படி வந்ததுன்னே தெரியாது, எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி இந்த கண் திருஷ்டிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆப்போசிட்லேருந்து பார்க்கக்கூடிய கண். அப்போது முகத்தில் ஒரு பொட்டு வைங்க, அவசியம் பொட்டு வைங்க. அந்த பொட்டுக்கு அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்குது. எப்பவுமே ஒரு பெண்கள் அப்படிங்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பொட்டு வைங்க. இந்த கண் திருஷ்டி போக்குறதுக்கு லெமன் எலுமிச்சம்பழம் தலையை சுற்றி பிச்சு போடுறதும், தேங்காய் திருஷ்டி தேங்காய் உடைக்கிறதும், பூசணிக்கையில் உடைக்கிறதும் எல்லாமே அதை நம்ம அதை சுற்றி நம்ம எடுத்து அடிக்கிற போது பார்த்திங்கன்னா நம்ம ஈர்த்துரும். அதுதான் நம்ம எப்போவுமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண, நீங்கள் ஜபம் பண்ண பண்ண நமக்கு ஒரு எனர்ஜி வர மாதிரி இந்த கண் திருஷ்டியை போக்குறதுக்கு தேங்காய் சுற்றி உடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது மாதிரி வீட்டில் எப்பவுமே ஒரு கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா வீட்டில் ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா லெமனை கட் பண்ணி சிகப்பு தொடவி ரெண்டு சைடில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னாவே சின்ன சின்ன தாக்கத்திலிருந்து நம்ம உடச்சி வெளியில் வரலாம். நிச்சயமாக அந்த தாக்கங்கள் வந்து எப்பவுமே ஒரு ஒரு சின்ன புண்ணாக இருந்தால் வலி கம்மியாக இருக்குது, பெண்ணி புண்ணி ஆகிட்டால் வலி ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆகணும். அது மாதிரி நம்மளுடைய தாக்கத்தை குறைக்கிறக்கு என்னென்ன வழிகளோ நம்மளால் சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நம்ம ஹாப்பியாக கொண்டுட்டு போகிறத லைஃப் புத்திசலித்தனம் சொல்கிறது நான். நிச்சயமாக சார், இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள் தான், எளிமையான விஷயங்கள், எல்லாரும் பண்ணக்கூடியது. ஆனால் அது மிகப்பெரிய பாதுகாப்பு வளையமாக நம்ம கூடவே கவசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சமஜி. பேசும்போது ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ எல்லாருமே எங்கே தேடுவேன்னு தேடுற ஒரு விஷயம் அதுதான். எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சமஜி. உடல் உபாதைகள்ங்கிறது நிறைய இருக்கு, இதற்கு தீர்வு கொடுங்க. இல்லைங்க, உடல் உபாதைகள்ங்கிறது வந்து கிரக ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, ஒரு சில பேர் மன ரீதியாக அவங்கள டிப்ரெஸ் ஆக்கிக்கிறாங்க ஒரு சில பேர். ஏன்னா சின்ன விஷயத்த பெருசாக பூம் பண்ணி அவங்க போட்டு குழப்பி, ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு குழப்பி பேசிக்காக ஒரு இது வந்து யோசித்து பார்த்திங்கன்னா நீர் ஓட மாதிரி அப்படி ஓடி போயிடும் அந்த பிரச்சனை. ஆனால் நம்மளாக போட்டு குழப்பிக்கிட்டு எடுத்துக்கிட்டு டிப்ரெஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு எப்பவுமே மனசும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை வளர்த்திக்கணும், ரொம்ப போட்டு குழப்பிக்கூடாது. இயற்கையாக ஒரு தீராத ஒரு பிரச்சனைகள் வருது, உடம்புல ஒரு பாதிப்பு வருதுன்னா நம்ம யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வியாதிகள் ஏன் வருது? ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு வயிற்று வலி ரெண்டு நாள் இருந்தால் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம், இதே நாலு நாள் இருந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணிக்கிறது புத்திசேதனம். அந்த மாதிரி கிரகத்தை பலப்படுத்தி வச்சுக்கணும் எப்பவுமே. இதுக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடம் ஒரு மனம் தெளிவு இருக்கணும். வழிபாடுகள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் முருகனை பிடிச்சிருக்கலாம், ஐயப்பனை பிடிச்சிருக்கலாம், பெருமாளை பிடிச்சிருக்கலாம், அம்பாள் பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் குல தெய்வம். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை குலதெய்வத்தினுடைய வழிபாடு. வீட்டில் யாராவது ஒருத்தர் குலதெய்வத்தை வழிபாடு ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், உடல் வியாதியாக இருக்கட்டும் மனதாக இருக்கட்டும் எல்லாமே விடுபட்டு வெளியில் வந்துடுவீங்க. எப்பவுமே ஒரு குலதெய்வத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு ரெண்டு லிட்டர் பாலை வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பால் அருந்தணும் அப்படின்னம்னா உடம்பும் மனசும் தினம் கிடைக்கும், சக்தி கிடைக்கும், எதிலையும் ஜெயிச்சு வரலாம். சுவாமிஜி, மக்கள் சேவையே மகேசன் சேவை, அப்படிப்பட்ட உன்னதமான நோக்கோட நீங்க செஞ்சிட்டு இருக்கிற திருப்பணி தான் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர். அதனை குறித்து சொல்லுங்க. பைரவா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் 2000 கிட்ட கடந்த ஒரு 17 வருடங்களாக இயக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவி பண்ணிட்டு இருக்கேன். நான் வச்சிருக்கேன் நிறைய குழந்தைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம நாட்டில் நம்ம கொடிய நோயை நினைக்கக்கூடிய கேன்சர் கிட்னி டாக்டர்ஸ் ஒரு 4 ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கைராசியான டாக்டர், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பைரவருடைய அருள் தான் சொல்லணும். வந்து டாக்டர் சந்திக்கிறாங்க, கேன்சருக்கு மெடிசன் டாக்டர் வாங்கிட்டு நான் ஹீல் பண்ணி ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன். ஒரு 10 அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு எனர்ஜியான ஒரு மன ரீதியாக ஒரு எனர்ஜி கொடுத்து அனுப்புகிறோம். 1-2 எந்திரிச்சு நடந்துடுறாங்க, அது மன ஒரு நிறைவு. இந்த ட்ரஸ்ட் மூலிமா நடக்குங்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சிட்ருக்கு. அதே மாதிரி என்னுடைய கிராமத்தில் வில்லேஜில் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 18 ரொம்ப அற்புதமாக ஒரு வழி நடத்தி கொண்டுட்டு போகிற அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தால் மக்கள் உங்களுடைய ஆதரவால் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. கேன்சர் பைரவ ஹெல்த் கேருங்க மூலிமா கேன்சர் கிட்னி தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன். அந்த கொடிய நோய் உடலிருந்து அழிக்கணுங்கிறது பைரவருடைய அருளால் முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். சுவாமிஜி, சபரி கொடுத்த சின்ன நெல்லிக்கனி மாதிரி நாங்களும் உங்கள் கூட இணைந்து இதை பணியாற்ற முடியும். வாங்க, எல்லோரும் கேட்குறாங்க சாமி எங்கள் வீட்டில் அன்றைக்கி வந்து எனக்கு பிறந்த நாள் சுவாமி, என்னுடைய திருமண நாள் சுவாமி, என் குழந்தைக்கு பிறந்த நாள் சுவாமி, அன்னதானத்துக்கு நீங்கள் சேர்த்திக்கணும்னு சொல்லிட்டு உங்களால் பைரவ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை போட்டு பாருங்கள்.
எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அது எது உங்களால் விருப்பப்படுமோ அதை பண்ணுங்கள். கோயிலும் கட்டிகிட்டு இருக்கும், பைரவ பிரம்மாண்டமாக ஒரு பைரவர் கோயில் அடுத்ததை நம்ம, அது மாதிரி உங்களால் முடிஞ்சு நீங்கள் இணைஞ்சு பண்ணுங்கள். ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க, உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க கைகூப்பி கேட்குற நீங்களும் வந்து சேர்ந்துக்கோங்க. எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி, கோவில் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நாங்க புருவங்களை தூக்கி உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏசியாஸ் பிகஸ்ட் 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோயில், அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப எல்லாரும் சொல்றாங்க ஏசியா பிகஸ்ட் பைரவர் டெம்பிள்னு, பத்திரிக்கையில் எதுனா விஷயம் தான் அது. ரொம்ப சின்ன விஷயமா ஆரம்பிச்ச மக்களுடைய ஆதரவால், உங்களுடைய அருளால, உங்களுடைய ஆசீர்வாதத்தால் ரொம்ப பிரம்மாண்டமாக 33 feet, அதாவது ராஜகோபுரத்துக்கு பதிலாக பிறந்த மேல பைரவர் 33 feet கால பைரவர் அந்த இடத்துக்கு வச்சிருக்கேன். 64 பைரவர்கள் சுற்றி வந்துடுறாங்க. முழவர் பார்த்தீங்கன்னா, கர்ப்பகிரமே பார்த்தீங்கன்னா, சொர்ணாகர்ஷ்ண பைரவர். ரொம்ப அற்புதமாக வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு 60-65% வேலை நடந்திருக்கு, இன்னும் ஒரு 40% வேலை நடந்துகிட்ருக்குது. உங்களுடைய ஆதரவால் அது கூடிய விரைவில் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்கும் ஒரு பிரார்த்தனைகள் வேணும், ஜபங்கள் வேணும், பண்ணிகிட்ருக்கேன், கூடிய விரைவில் நடக்கும் நம்புகிறேன். நிச்சயமா சுவாமிஜி. அடுத்ததாக எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க ஒளியேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்து மண் விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்க. மண் விளக்குங்கிறது வந்து நான் பைரவ பீடத்துல நான் பண்ணிட்டு இருந்தேங்க. பூஜைகள்ங்கிறது எப்பவுமே ஜோதிக்கு ஒரு பவர் உண்டு. அந்த ஜோதியை நான் வீட்டில் வச்சு நான் பண்ணிட்டு இருந்த ஆரம்பிச்சேன். அப்புறம் பூஜை ரூம்ல வச்சு பண்ண ஆரம்பிச்சேன். பைரவ பீடம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த பைரவ பீடத்துல நான் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க. வீட்லேயே இருக்கட்டும், ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், எங்கே இருக்கீங்களோ மண் விளக்கு பொருத்திட்டு அப்படியே நீங்கள் கண்ண மூடி உட்காந்து, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை 1008 முறை ஜபம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாரம் ஒன்றுமே தெரியாது, 2வது வாரம் ஒன்றுமே தெரியாது, 3வது வாரம் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இப்போ பல பேர் வந்து அதை பண்ணி ஒரு பாசிட்டிவ் நடக்கிற போது என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இது ஒரு நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும். தொடர்ந்து பண்ணுங்கள். 9 வாரம் முடிஞ்சால் நீங்கள் உணருவீங்க, உங்களை நீங்கள் உணருவீங்க, தெய்வத்தினுடைய சக்தி உணருவீங்க. அதுதான் இந்த மண் விளக்கு பூஜை. இன்றைக்கி பல பேர் லட்சக்கணக்கான பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில வெளிநாட்டிலேருந்து பண்ணுறவங்களாம் கேட்குறாங்க, டைம் வந்து எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு. உங்கள் டைமுக்கு 5:30 பண்ணுங்கள், 5:30 பண்ணுங்கள். இப்போது இந்தியா டைம் நான் 5:30 பண்ணுறேன்னா, உங்கள் டைம் நீங்கள் 5:30 பண்ணுங்கள். அப்படி மீது சந்தேகமாக இருந்தால் பைரவ பீடம் யூடியூப் இருக்குது பாருங்கள், பைரவ பீடம், பைரவ ஃபவுண்டேஷன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்க ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமகன் சொல்ல சொல்ல எங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷனே நாங்க ஃபீல் பண்றோம் சுவாமிஜி. சுவாமிஜி, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்த டிப் ஃபார் தி டே, எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க. டிப்புங்கிறத விட ஒரு எனர்ஜியா இருக்கணும்னு சொல்றது. ஒரு எனர்ஜிங்கிறது வந்து மனசுல உருவாக்கிக்கணும் எனர்ஜியை. கவலைகள் எத்தனை இருந்தாலும் முகத்துல காமிச்சுக்காத, வேதனைகள் எத்தனை இருந்தாலும் உடம்புல காமிச்சுக்காத, மனசை திடமா வச்சுக்கோ, மனசை ஆரோக்கியமா வச்சுக்கோ, எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சுக்கோ. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை முணுமுணுத்துக்கிட்டே இரு. நான் சொல்கிற முணுமுணுக்கக்கூடிய மந்திரங்கள், ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த மந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருங்க. பெட்டில் படுக்கிற போது கூட ஒரு 10 டைம் சொல்லிட்டு படுங்க, உங்களுக்கு அந்த எனர்ஜி தெரியும். எப்பவுமே பாசிட்டிவ் தாட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். இதை லைஃப்பை நீங்கள் உணர்வீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. பைரவருடைய அருள். பாசிட்டிவிட்டி இருந்தாலே போதும், வாழ்க்கையில பிரம்மாண்டமான உச்சக்கட்ட வெற்றியை நம்மால் அடைய முடியும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய அருள், பைரவருடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவா. புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.